Hi friends, welcome back to my channel. நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே bell icon-ஐ click பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து ஈவினிங் ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. சோ இப்போ வந்து லாக் டவுன் இருக்குறதனால நம்ம என்ன பண்ண முடியும், வெளியில ரெஸ்டாரன்ட்லாம் போக முடியாது. அதனால வீட்லயே வந்து சிம்பிளா ரொம்ப கம்மி செலவுல எப்படி வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டின்னருக்காக நான் ஒரு 3-course மீல் வந்து ரெடி பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர், அதுக்கப்புறம் ஒரு மெயின் கோர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட். எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா, நிறைய செலவு இல்லாம, அதே சமயத்துல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியா எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண போறேன். அதையும் வந்து நீங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நினைக்கிறேன். சோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டார்டருக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா தந்தூரி வெஜிடபிள்ஸ் பண்ண போறேன். இதை நான் அவன்ல தான் பண்ண போறேன். நீங்க வீட்டுல வந்து அந்த கிரில் பேன் வச்சு கூட பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அவனை வந்து 200°C ப்ரீஹீட் பண்ண போறேன். அது பண்ணிட்டு நம்ம மேரினேட் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 tablespoons அளவுக்கு கெட்டி தயிர் வந்து இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 teaspoons வந்து மல்லித்தூள் ஆட் பண்றேன். 2 teaspoons வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 teaspoon மஞ்சள் தூள், இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக 1/2 teaspoon மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 teaspoon கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 teaspoon அளவுக்கு கசூரி மெத்தி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 teaspoons வந்து ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றா சேரணும். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 1 tablespoon வந்து கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டும். நீங்கள் சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் பண்ணும்போது இதை ஆட் பண்ண தேவையில்லை, பட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் தந்தூரி பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அப்படியே முழுசாவே போட்டுடலாம். இந்த கீழே இருக்கிற இந்த காம்பு மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மேரினேட்ல மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மஷ்ரூம்ஸ் மட்டும் கடைசியாக போடுங்க, இல்லைனா வந்துட்டு அது உடஞ்சி போயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து மேரினேட்டில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்ச நேரத்துக்கு மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும், ஒரு 10-15 minutes ஆனால் போதும். அடுத்து வந்து நம்ம டெசர்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாம்பழம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு யோகர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மாம்பழத்தில் உள்ள அந்த இதை எடுத்துட்டு அதை வந்து தயிரோடு மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்பிளான டெசர்ட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மேங்கோ இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரைப்பான மேங்கோவாக எடுக்கணும். இது உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளஷை வந்து அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. இதை வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் இல்லை மிக்சர் கிரைண்டரில் வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம இந்த பியூரே பண்ணோம் இல்லையா மேங்கோ பல்ப், இதை ஆட் பண்ணுங்கள். 5-10 minutes மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 minutes ஆயிடுச்சு, நல்லா வந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஆற விடலாம். ஸோ தந்தூரிக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு கிரில் இது வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் வச்சுருக்கேன், உடன் ஸ்கியூவர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அழகாக ஸ்கியூவர்ஸில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அவனில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 20-லேருந்து மேபி ஒரு 30 minutes வரைக்கும் விட்டால் போதும், அது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம டெசர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 cup அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். புளிப்பு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா மேங்கோ வந்து இந்த தயிரில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த யோகர்ட் அண்ட் மேங்கோ மிக்சர் வந்து போடலாம். போடும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போடணும், இந்த சைட்லலாம் வந்து படாமல். ஸோ போட்டாச்சு இல்லையா, அடியில் வந்து இந்த மாதிரி தட்டினீங்கன்னா மேலே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்துடும். இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகி செம்மையாக ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து மேலே நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கீ ரைஸ் வந்து பண்ண போகிறேன். அதை கீ ரைஸ்னு சொல்லலாம், இல்லை ஜீரா ரைஸ்னு சொல்லலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் வச்சு கூட பண்ணலாம். ரெண்டு ரைஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அளவு தான் வந்து நம்ம தண்ணி வைக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். இதில் பெருசாக எதுவும் இல்லை, ஒரு 2 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பட்டை இருக்குது, இதை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பிரிஞ்சியல் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரா ரைஸ்ன்றதுனால ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும். இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும் வெங்காயம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கணும். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருப்பேன். இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக வந்து வதக்கலாம். அரிசி வந்து உடஞ்சிராமல் லைட்டாக வந்து வதக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வதக்குனதுக்கப்புறம் 1.5 கப்புக்கு வந்து 3 கப் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணலாம். நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, மசாலாஸில் கரம் மசாலா மட்டும் போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடைசி டிஷ் வந்து பண்ண போகிறோம், எக் கறி பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன், ஒரு 4 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரே ஒரு 1 நட்சத்திர சோம்பு, அப்புறம் கொஞ்சம் பட்டை இருக்குது, இதை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்துட்டு மசாலாலாம் கரிஞ்சிரும். இப்போ இந்த மசாலாஸ்லாம் வதங்கிருச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி 5 எக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்
மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக இது குக் ஆகிடுச்சு. சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா டின்னருக்கு எல்லா ஃபுட்டும் வந்து குக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த டேபிள் வந்து நான் செட் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வந்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர் டேபிள்லலாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து ஃப்ளவர்ஸ் தான். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிசியாந்தர்ஸ்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரோசஸ் மாதிரியே இருக்கும். இன்றைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப வந்து காலியாயிரும். நாங்கள் போகும்போது எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க. ரோசஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஃப்ளவர்ஸே ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூலிப் ஃப்ளவர்ஸும் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த சின்ன வேஸ்டில் வந்து வைக்க போகிறோம். இது வந்து அப்படியே வச்சாலே ஓகே தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டின்னர் டேபிள் வந்து செட் பண்ணியாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு வந்து ஒரு குயிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் அந்த ரேக்கே அப்படியே நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டருக்கு வந்து சின்ன பிளேட், அதுக்கப்புறம் பெரிய பிளேட், அதுக்கப்புறம் கட்லரிஸும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான கேண்டில் வந்து இங்கே இது பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து செம்ம வாசனையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாப் ஃப்ளேவர். அது வந்து ஒரு ஃப்ரூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட ஃப்ளவர் வேஸ்டில் எல்லாத்தையும் அழகாக வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இப்போ சாப்பிட்றதுனால எல்லா ஃபுட்டையும் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். ஸோ நம்ம பண்ண கீ ரைஸ், எக் மசாலா, இந்த டெசர்ட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து நம்ம பண்ண அந்த மேங்கோ யோகட், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொமோக்ரானட் வச்சு மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்லையே வந்து ஐ லவ் யூ அப்படின்னு இருக்குது. இது வந்து நான் பண்ணலை, என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அவ்வளோதான். இங்கேயும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேண்டில் வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் வருது இல்லை. இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைட் வந்து ஒயிட் லைட் இருக்கு இல்லையா, இதையும் வந்து நான் இப்போ டிம் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் மாற்றிட்டேன். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பெருசாக எந்த செலவுமே இருக்காது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டர் தென்